அன்பான நண்பர்களே, ஆடிமீடியா சேனல் உங்கள் அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் செல்வகுமார். இன்னைக்கு வந்து ஒரு ஹோம் ஸ்டுடியோக்கான ஒரு சவுண்ட் கார்டு பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்க போகிறோம். இது வந்து EVO 4. இது ஒரு ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வந்தது சவுண்ட் கார்டு, ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் சவுண்ட் கார்டு. உங்களை பார்த்தீங்கன்னா இது MRP வந்து 14,500 வருது. இதோட ஸ்ட்ரீட் ப்ரைஸ் வந்து ஒரு 12,750 to 13,000 கிடைக்கிறது. இது வந்து ஒரு 2x4 சவுண்ட் கார்டு, ஆனால் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸான ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. இந்த சவுண்ட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் மேக் ரெண்டுலேயே ஒர்க் பண்ணும். ஃபார்ம் ஃபேக்டர் ரொம்ப சின்னது, பாருங்க, ரொம்ப சின்னதாக இருக்குது. ஒரே ஒரு நாப் தான் இருக்குது. இதில் நாபுக்கு மல்டிபிள் ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு காம்போ கனெக்டர்ஸ் இருக்குது, ரெண்டு மைக்கு இல்லைனா ரெண்டு லைன் கொடுக்கலாம் இதில். அதை தவிர வந்து இது வந்து ரெண்டு அவுட்புட், இது ஸ்பீக்கருக்கு போகிறது, இது வந்து ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணிடலாம், இது மைக்கு கொடுக்குறீங்க. இங்கே ஃப்ரண்ட்லேயும் ஒரு கிட்டார் இன்புட் இருக்குது, அதாவது இந்த ஃபஸ்ட் இன்புட்டுக்கு பதிலாக இங்கேயும் கொடுக்கலாம். இது என்னென்னு கேட்டிங்கன்னா கிட்டார் இன்புட்டுக்கு வந்து கிட்டாருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்புட் வேணும், ஹைசி இன்புட், அதாவது இன்புட் இதில் வரும். இது வந்து ஹெட்ஃபோன். இதை தவிர இங்கே பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் இருக்குது, ஃபஸ்ட் சேனல் செலக்ட் பண்ணலாம், செகண்ட் சேனல் செலக்ட் பண்ணலாம். 48 volts ஃபேண்டம் பவர், அதாவது நீங்கள் கண்டென்சர் மைக் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 48 volt ஃபேண்டம் பவர் யூஸ் பண்ணும். அது வந்து நம்ம ஃபஸ்ட் மைக்கில் வந்து ஃபேண்டம் பவர் வேணும்னா அதுக்கு மட்டும் வேணும்னா 1 press பண்ணிவிட்டு 48 volt ப்ரெஸ் பண்ணிவிட்டு திருப்பி 1 press பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் மைக் மட்டும் ஃபேண்டம் பவர் வரும், செகண்ட் மைக்கில் வராது. ஸோ வந்து ஒரு கண்டென்சர் மைக்கும் ஒரு டைனமிக் மைக் போடுறீங்கன்னா அது மாதிரி பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இந்த க்ரீன் பட்டன் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன். இது வந்து ஸ்மார்ட் கெயின்னு பேர். ஒரு ரெக்கார்டிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஜிட்டலில் ஒரு முக்கியமான விஷயம், தெரிய வேண்டிய விஷயம், கிளிப் ஆகக்கூடாது. சிக்னல் வந்து ஆப்டிமலாக வச்சிங்கன்னா தான் பெஸ்ட் குவாலிட்டி வரும். அது ரொம்ப கஷ்டமான விஷயம். சில நேரம் வந்து நீங்கள் கரெக்டாக வச்சீங்கனாலும் பீக் ஆயிரும், பீக் ஆயிடுச்சுன்னா கிளிப்ஸ் வந்துடும், அதுக்கப்புறம் அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அந்த கெயின் செட் பண்ணுறது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். அதை வந்து இது ஆட்டோ கெயின் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது இதில். ஸோ அந்த ஃபஸ்ட் இன்புட்டில் வந்து ஆட்டோ கெயின் நம்ம செலக்ட்லாம் மைக் போட்டுருக்கோம்னு சொன்னேன். இதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஒரு சாங் பாடுறீங்கன்னா அந்த சாங்கை பாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பட்டனோட ஃபங்க்ஷனாலிட்டியில் அது வந்து அந்த ஆடியோ லிசன் பண்ணி அது ஒரு ஆப்டிமல் கெயின் கிளிப் ஆகாமல் ஒரு கரெக்டான கெயினை செட் பண்ணிடும், ஆட்டோ கெயின் செட் பண்ணிடும். அந்த கெயின் வச்சு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக ரெக்கார்டிங் நடக்கும். இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இந்த பட்டன் வச்சு நீங்கள் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்க மியூசிக்கை மியூட் பண்ணலாம், ப்ளே பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த மிக்சர் மாதிரி ஒரு பட்டன் இருக்கு பாருங்க, இதை வச்சு டைரக்ட் மானிட்டரிங் ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஒரு சவுண்ட் கார்டு லேட்டன்சின்னு ஒன்று இருக்கும், ஒரு மைக் இன்புட் நீங்கள் கொடுக்குறீங்க, அதில் வந்து ஸ்பீக்கருக்கோ ஹெட்ஃபோனுக்கோ போகுது. இந்த ப்ராசஸில் வந்து ஒரு டிலே வரும், இந்த டிலே வந்து லேட்டன்சின்னு சொல்லுவோம். இந்த டிலே வந்து இஸ் டிபெண்டிங் ஆன் த ஸ்பீட் ஆஃப் த கம்ப்யூட்டர். ரொம்ப ஸ்லோவான கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பஃபர் சைஸ் வந்து நீங்கள் ஒரு 512 வைக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட 10 milliseconds லேட்டன்சி வரும். அப்போ ஒரு ஆடியோவாகவே ஒரு டிலே இருக்கும். அது மாதிரி டிலே வரக்கூடாதுன்னா நீங்கள் பஃபர் சைஸ் 64 வைக்கணும். 64 வச்சிங்கன்னா கம்ப்யூட்டர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும், i7 கம்ப்யூட்டர் இருக்கே ஒரு 16 GB ரேம் இருக்குன்னா நீங்கள் எனி பஃபர் சைஸ் வச்சு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். அதே ஒரு ஸ்லோவாக கம்ப்யூட்டர் இருக்குன்னா உங்களுக்கு பஃபர் சைஸ் ஜாஸ்தி பண்ணிங்கன்னா லேட்டன்சி ஜாஸ்தி ஆகும், லேட்டன்சி ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா ரெக்கார்ட் பண்ணுறப்போ ஒரு டிலே வரும். நீங்கள் மியூசிக் ட்ராக்கும் நீங்கள் பாடுறதுக்கும் நீங்கள் பாடுறது தள்ளி தள்ளி வர மாதிரி இருக்கும், அது உங்களுக்கு பாட முடியாது சரியா. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இங்கே டைரக்ட் மானிட்டரிங் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி கொடுப்பது. ஸோ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெப்சைட் திருப்பி நீங்கள் எவ்வளோ தூரம் அந்த உங்கள் மைக்கோட சிக்னல் டைரெக்டாக உங்கள் ஹெட்ஃபோனுக்கு போகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணலாம். ஸோ அப்படின்றப்ப எந்த லேட்டன்சியும் இருக்காது, என்ன நீங்கள் பார்க்குறீங்களோ அது இன்ஸ்டன்டேனியஸாக இங்கே வரும், அவுட்புட்டுக்கு வரும். ஸோ இது வந்து அந்த ஃபங்க்ஷனாலிட்டியும் இந்த பட்டன் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இன்னொரு பெரிய ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக் ஹெட்ஃபோனில் நீங்கள் இப்போ சப்போஸ் ரெண்டு ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த ஸ்பீக்கர் வந்து போயிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும் ஹெட்ஃபோனில் மானிட்டர் பண்ணணும்னா ஹெட்ஃபோனில் நீங்கள் ஜாக்கில் ப்ளக் பண்ண உடனே ஸ்பீக்கர் வந்து மியூட் ஆயிடும், அது ஒரு பெரிய ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இது மாதிரி அட்வான்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டி வச்சு ஒரு ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் சவுண்ட் கார்டு ஒரு
13,000 ரூபாய்க்கு ஒரு சவுண்ட் கார்டுன்றப்ப உங்களுக்கு அது குவாலிட்டியும் ரொம்ப ரொம்ப சுப்பீரியர். இது ஆடியன்ட்னு ஒரு கம்பெனி பண்றது, இது ஒரு யூகே பேஸ்ட் கம்பெனி. ஸோ ஆடியன்ட் வந்து ரொம்ப ஃபேமஸான பெரிய அனலாக் கன்ட்ரோல்ஸ் தான் பண்ற கம்பெனி. ஸோ அப்படின்றப்ப அவங்க ஏடிடிஏ கன்வெர்டர் தான் ரொம்ப ஹை குவாலிட்டியா இருக்கும். இது வந்து இன்னைக்கு ஒரு ஹாட் ஐட்டமா போயிட்டு இருக்கு, நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இதை பத்தி ஒரு லைவ் டெமோ நான் லாஜிக்கோட பண்ணுவேன். இதுல இன்னும் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நிறைய இருக்கு, அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். என்னென்ன இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இது மாதிரி பல வீடியோவும் பார்க்கறதுக்கு இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ செஞ்சு போட போட உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். இது உங்க செல்வகுமார் ஆடியோ மீடியா சேனலுக்காக. நன்றி.